ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சுவையான வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை நல்லா அலசிட்டு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. குக்கரில் 2 டீஸ்பூன் நெய், அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீளமாக கட் பண்ணால் பெரிய வெங்காயம், அது கூட பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க. பச்சை வடை போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கார்னு, காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, மசாலாவோட காய்கறியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, 100 கிராம் பன்னீர், தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் மசாலாவோட கிளறி விடுங்க. வா, பார்க்கவே செம்மையாக இருக்குது. 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணி 2 விசில் குக்கரில் விட்டு எடுத்தீங்கன்னா சுவையான வெஜ் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.